இருக்கட்டும் இப்ப மட்டும் என்ன அதே தண்ணி கிடைக்குது அப்ப புரட்டாசி மட்டும் என்ன மத்தில நம்மளுக்குள்ள போகுது இருக்கட்டும் அப்ப என்ன பண்றது பரவாயில்ல அடிச்சுட்டு போட்டுதானே இருக்கட்டும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் ஆமா இது மாதிரி அமைச்சர் வச்சுக்க வருஷம் ஒரு 50 நாடகம் கூட ஆடி போடலாமையா ஒரு மாசத்துக்கு மாசம் 50 நாடகம் கூட ஆடி போடலாமையா மாசத்துல 30 நாள் தான் பகல் கூத்து ஆடுவோம் ஜெயிச்சுக்கிட்டு அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்குது அத கிடையாது சரி இன்னைக்கு நீங்க அமைச்சிருக்கீங்க பாரு ஆமாங்க ஏங்க அப்பா ஆனா இன்னைக்கு ஒன்னே நாங்க புடிக்கப்பட்ட பாடு சத்தியமா பெரும் பாடியா எங்க நாடகத்தை விட்டுட்டு சத்தியமா வந்து பூஜா போச்சு இல்லைனா வந்துருப்ப போற இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் மாமா உங்களை கையெடுக்கிறேன் பாப்பா 4 நாளைக்கு நல்லா இரு அப்ப 5வது நாள் முழு பங்கு எல்லாமே உனக்கு உண்டு என்ன கேட்கறது சௌக்கியமா இருக்குது சௌக்கியமா இருக்குதா இல்லையானு உனக்கு ஏதாவது அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன் அப்பா ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் போன படிக்காச்சு
இருந்தாலும் முதல்ல இவங்களை வணங்கி ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாடகம் வைக்கிறவங்களும் சாதாரணப்பட்டவங்களையா? ஆமாய்யா. ரொம்ப கஷ்டப்பட்டு வரி சேர்த்து அதுலயும் குளத்தை வளைக்க போய் இந்த வரி சேர்த்து கொண்டாந்து காசு நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு சாம்பட்டியா பாவம். உண்மையுமே சொல்றேன், இந்த ரெண்டு ஊர்லயும் அந்த சாம்பட்டி ஊரும் ஆனாப்பட்டி ஊரும் மறக்கவே முடியாது. ஏன்னா பெண்களா சேர்ந்து நாடகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா. என்ன பெத்த ஐயா, அந்த பாப்பாக்கு மட்டும் ஆயாக்கு மட்டும் இடம் கிடைக்கலையா? எப்படி பாய தூக்கிட்டு எப்பத்தான் பாய போடுவோமா? இல்ல அப்படியே போயிருவோம். இடமெல்லாம் வல்ல உலக இருக்கு, பாயப்பட்டு உட்காருங்க. எங்க மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயாவர்களே, பள்ளி மாணவ மாணவிகளே, கண்ணகி வெளிவந்து ஏற்கனவே கருப்புக்கு இணையாக வழங்கக்கூடிய தாய்ப்புல பெருமக்களே, உங்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய பாசவிகள், எங்களது ராஜ நடிகருமாக அருமை தம்பி வேலி கருப்பையா, நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் அருமையான சார்பாகவும் மனமர நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நல்ல மனசு. அப்புறம் நெருப்பு மாதிரி இருக்கு, பத்து வச்சு பொஸ்ட் விடு, பொஸ்ட் விடு, போயிட்டு காசா பணமா தேவையா? பத்து வச்சு விடு. தமா மாமா, நீ வர வந்தாயா? இந்த இடத்துக்கு கதகலன்னு இருக்கு. அன்னைக்கு நீ இல்லாம நான் பட்ட பாடு பல பலன்னு அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன். நான் அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்றது இன்னைக்கு? ஒக்க மக்கள் நீ புட்டுட்டு போவான்னு நினைச்சேன். வேற பக்கம் மாட்டியாச்சா? மாட்டிக்கிட்டாங்களா? நம்ம ஒரு மகளிர் அன்னைக்காக என் புண்ணியா பரவாயில்ல. நாலு வணக்கம் மக்க, அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் மக்க. அடே அப்பா மாமா, இடத்த பத்தி எப்படி இருக்குன்னு? அருமையான இடம். எப்படி இருக்கு? அருமையான இடம், சிறப்பான இடம். வணக்கம் மைசூருக்காரங்க, வணக்கங்க. சிரிச்சீங்க? அப்படி சிரிச்சாதான் அழகா இருப்பீங்க. அவர் வந்தாவே அப்படி கிண்ணுண்டே இருக்கும். பழைய காலத்துல எல்லாம் கிடையாதுங்க. இது 5 வருஷமா நானும் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமா? அப்படி இருக்கு. பரவாயில்லங்க. என்னங்க நீங்க இப்படி பேசு? சின்ன பிள்ளைங்க பேசாதீங்க. பச்சை பிள்ளை பேசலாமா? இவன் ஒண்ணும் தெரியாத பாப்பா. சரி, ஒரு மணிக்கு போடுவோம். பொட்டிய ராய் புடுவேன் ஞாபகத்துல வச்சுக்க. ஆமா அக்கா நானா? அப்படியா? சரி மாமா போறோமா? அதான் தானே பண்ண போறோம். தம்பி என்ன சொன்னே தேவாமணி போய் கையை அங்கே வைக்கிற, அங்கே வச்சா உயிர் போயிடும். அத பாத்துக்கங்க. ஆமாண்ணா மட்டும் முடிங்க. அதனால பசமல்ல Oh, my God.
நீங்க வெண்டைக்காவா பாத்துருக்கீங்க போல இருக்குது. இது வெண்டைக்கா இல்ல, முருங்கக்காய். நம்ம ஊர் நல்லா
என்ன ஒண்ணு இல்ல சத்தியமா நெஞ்சுக்குள்ள நீங்க பெரிய போட்டே இருக்கு அவர்கிட்டதான் திறந்த பாக்க கல்ல சாவி இருக்கு மாமரத்து குயிலே மஞ்சள் வெறு மயிலே மாமரத்து குயிலே மஞ்சள் வெறு மயில் Thank you.
கையில பச்சை குத்த வரேன்னு சொன்னாரு. நானா விரிச்சு வச்சு காஞ்சிலே குத்தவங்கான ஆள் வரவங்க. ஆமா நீங்க மாட்டிற பேசவே மாட்டேன். நீங்க நக்கற நக்கறன்னு சொன்னீங்களே நக்க மாட்டேன். ரெடி ஆகிருக்காயா? ஐயோ யாயா போய் அலும் பண்ற. எங்க மாமா தப்பா இருக்காதீங்க மாமா. நான் முருகன்றது பாருங்க முருகன். பழனி மலை முருகன். மாலை போட்டு போறோம். என்ன வாங்குவோம்? வாழைப்பழம்
மெதுவா மெதுவா பழம் கீழே பழம் இந்த சைக்கிள் சைடில் இருக்கவங்களும் தயவு செய்து உட்காந்து பாருங்க அங்கே 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 அது அது நெஞ்சு ஆ ஆ ஹலோ 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 மைக் செட்டிங் ஹலோ சாந்தி ஹலோ ஹலோ வண்டி செட்டுக்கு போகுதியா செட்டுக்கு போகுதியா ஏய் கரண்ட் கரண்ட் ஜேசிபி வண்டியா ஓட்டுற இப்பதான் ஜேசிபி வண்டி ஓட்டுற மாதிரியா இருக்கு நாடலும் பாடலும் நடக்குது அப்ப எங்க பிள்ளை அம்மனை கூட்டியிருக்கான் அம்மன பூஞ்சை அம்மன பூஞ்சை பொம்மன பூஞ்சை மாமா ஏ மாமா போச்சுக்காரு மாமா கொஞ்சோண்டு லைட்டா கூட போயிருச்சு அதுக்கு மேல கட்டி முடிச்சு படுத்துக்குவேன் அப்புறம் நாணயத்தை தெளிவா நடத்த முடியாது 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 அதனால சொன்னாரு நாணயத்தை என்ன விறுவிறுப்பா ஓட்டணும் ஆமா நாணயத்தை சும்மா அப்படின்னு நாடகத்தை தெளிவா நடத்தணும் சொன்னாங்க என்னன்னு நாடகத்தை நெருப்பு மாதிரி நடத்துவேன் நம்ம ஊர் நாட்டாமக்கார் சொன்னார் ஐயா உண்மையுமே நூறு நாள் வேலைக்காரருக்கு கூட மதியானமே போன் போட்டு சொன்னாங்க லட்சுமணன் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நெருப்பு மாதிரி நடத்தணும்னு சொன்னாங்க இந்த நூறு நாள் வேலைக்கு போறவர்களை பண்ற அநியாயத்தை பத்தியா அவங்க அவங்க புள்ள வீட்டுக்கு சோற போட்டாம காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க நல்லா இருப்பிய நீங்க எல்லாம் உண்மையுமே நல்லா இருப்பிய ஏன் நாடகம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நல்லா இருக்க மாட்டாங்க குளத்துல பெரிய விசேஷம் இருக்கு தெரியுமா என்னையா என்னையா என்ன தெரியுமா என்ன இப்படி குடியார் வந்து குடிச்சுக்கிட்டு வளர்றானே இந்த குடிக்கிறவன் தான் உண்மையா பேசுவேன் என்ன இந்த குடியார்னா உண்மை பேசுறேன் கரெக்டா சத்தியமா உண்மை பேசுறேன் கட்டிக்கு போனாதான் உண்மை விறுவிறுப்பா வந்துகிட்டு இருக்கா உன்னது பூரா வரவில்லை குளத்து வேலை பாக்குறாங்க இல்ல என்ன எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா குளத்து வேலை பாக்குறாங்க வேலை நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது நாடகத்துல கூட விசேஷம் நடக்காது நம்ம ஊர்ல திருவிழா கூட விசேஷம் நடக்காது சரி குளத்து வேணா ஊர் ஊருக்கு நிக்காது அதுதான் பெரும் விசேஷம் அது இல்லன்னா சாப்பாடே இல்ல முன்னெல்லாம் 9 மணிக்கு போனாங்க புருஷன் பிள்ளைக்கு ஆன முறை சோரை ஊத்திட்டு வீட்டு வேலையை பாத்துட்டு போனாங்க ஆமா இப்பெல்லாம் அப்படி கிடையாது எப்படியா காலையில 7 மணிக்கு ரெண்டு கையில குடிச்சிடுறாங்க எதை ரெண்டையும் ரெண்டு வாட்டர் கேனுமே ஓ என்னன்னா ஒண்ணுல பச்சை தண்ணி இன்னொன்னு புளிச்ச தண்ணி வர்றா இது பார்த்தாம சாப்பாட்டு கூட ஒண்ணும் கூட வேற காலையில 8 மணிக்குல பார்த்தோன்னா இங்க பாத்து குளத்து கடல சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்பயே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இருக்குது சரி அது எப்படிங்கிறிய எப்படி அதுக்கு வம்பாட்டு ஒண்ணு எங்கேயே வாங்குவாங்கன்னு தெரியல நம்ம சூப்பர் மார்க்கெட்ல திருச்சியில வாங்கிட்டு போக எந்த பெருசுங்கிற இந்த பெருசும் போட்டு உட்கார மாட்டாங்க இருப்பு சட்டிட்டு போறாங்க பாரு தலைக்கு வச்சுட்டும் கூட தலகாணி நான் கூட மண்ணல்றது கூட நினைச்சேன் கொஞ்ச நேரம் பிறடு கொண்டு பாப்பாங்க தூக்கம் வராது எப்படி வரும் அப்புறம் அந்த காக்கா கூட்டத்தை பாத்துருக்கியா ஆமா அங்கன பத்து அதே மாதிரிதான் இங்க குளத்து வேலையில சரி அங்கன பத்து பேர் அங்கன பத்து உட்காருவாங்க சும்மா உட்கார மாட்டாங்க எப்படி யாராரு 10 பேர் சேர்ந்து உட்காராங்களோ அவங்க குடும்பம் அன்னையோட குளுக்க வச்சு என்ன காரணம் யா அங்கேதான் சண்டை மூன்ற வேலையே எவன் பொண்டாட்டி எவன் சேர்த்துக்கிட்டு போறேன் எவன் பொண்டாட்டி எவனை சேர்த்துட்டு போறான் அப்புறம் பொண்டாட்டிய எவன் வச்சிருக்கேன் ஆமா டோக்கன் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அது சம்பளம்
நாரை வைக்கிறவங்கள அவங்க ஐயா. ஆமா ஆமா, வேணா வேணா வேணா, காலைல காசு கொடுக்காம சம்பளம் தரவங்க அவங்க முதலாளி. ஐயோ, நம்ம ஆளுங்களை சொல்லல, அதான பார்த்தேன், வேற ஊர்ல. நம்ம ஊர் ஊத்துக்குள்ள கிழக்கே அப்படித்தான் நடந்து வெள்ளாலு பட்டியில. அது மட்டும் இல்ல, அங்க தலையில பேன் இருக்குதோ இல்லையோ, தலையை விரிச்சு போட்டுக்கிறது. சரி, குடும்பத்துல சாமி ஏத்துறது எப்படி எப்படி? அடி ராக்காயி, அடி லட்சுமி, ஐயோ அடி சித்ரா. நம்ம ஊர்ல உட்கார்ந்துருப்போவியா நீ? வேற இந்த ஊரு சித்ராவே இல்ல. அப்படி பேசுறது, உனக்கு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, சம்பளம் எல்லாம் ஓங்கட்ட வரல, மாமியா கிட்ட போதுக்காங்கிறது. ஐயா பேசுற மாதிரி பேசி ஒரு குத்து பொடனு குத்த நறுக்கு குத்துவாங்க. ஐயா, அங்கதான் குடும்பத்துல சாவி ஏத்துறாங்க. அப்பதான் ஆரம்பம், அப்பதான் ஆரம்பம். சாவி ஏத்து முடிச்சுட்டு சாவி குத்து வாங்கிட்டாங்கல்ல, உடனே சொல்றது எப்படி? கேக்குறேன், எனக்கே கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, புருஷன் சம்பளத்தை ஏங்க கூட்ட மாட்டேங்கிறேன், எல்லா அம்மாட்டையே குடுக்கறாங்க, மாமியா கிட்ட போதுக்காங்கிறது. அப்பதான் ஒரு மெயின் குத்த குத்தி சாவி ஏத்துவாங்க. எப்படி? சாயந்தரம் வீட்டுக்கு போ, புருஷன் கிட்ட சம்பளத்தை கேளு, புருஷன் சம்பளத்தை கொடுத்தா புருஷன் கூட சேர்ந்து வாழு, இல்லன்னா இன்னைக்கு மாமியால இருந்து கொல்லையில ஓடு. மாமியால இருந்து கொல்லையில போட மாட்டேங்கிறாங்க, ஒரே அடியா குழியில போட்டுறாங்க. சொல்லையே இல்ல, நம்ம ஊர்ல குளத்துலக்காரங்க அப்படி இல்ல, நாட வைக்கிற மகாராஜி நல்லா இருக்கணும். அக்கா போற பொண்ணு செருப்போட உட்காந்துருக்காங்க, நாட வைக்கிற மகாராஜில நல்லா இருக்கணும். ஆமா ஆமா, இருந்தாலும் வைக்காதவங்களும் நல்லா இருக்கட்டும். கத்திங்க குடிச்சிருக்கிறேன், எஸ்டா போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நாடகத்தை சிறப்பா நடத்தணும். ஆமா ஆமா ஆமா, நல்லா தெளிவா நடத்தின, தெளிவா நடத்தணும்னு விரிச்சு போடுற ஐயா. நடத்து பாது, என்ன விரிச்சு போடுற நடத்தன்னு சொல்லிட்டு. அவர் பேர் என்ன? காலையில 4 மணிக்கு எழுப்பிடுங்க, நாடகமே முடிஞ்சு பாரு. ஐயோ, ஆமா, நாடகத்தை நெருப்பு மாதிரி நடத்துவயா? எப்படி 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி நெருப்பு மாதிரி நடத்துறது? தொழில் தரமா குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஆமா, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டாரணும். ஆமா, என்ன பெரியவங்க சிறியவங்க தாய்மோர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு மாறு விடு, எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள்ட்ட முதல் மன்னிப்பு கேட்டாரணும். இல்ல இல்லன்னு வச்சுக்க, நம்மள பேர் அம்புண்ட ஒரு 5 கிலோ போட்டு என்னத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சுனா நே, இப்ப என்ன மன்னிப்பு கேக்குறா? பேரன்பு கொண்ட ஏதோ ஒரு குண்ட விடு, கொண்ட 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 பேரன்பு கொண்ட பொறியடலே, பொறிகடலையா? பெரியவர்களே, பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் தாய்மோர்களே, போர்களே இல்ல தாய்மார்களே, தாய்மார்களே, பெரும் மரியாதைக்கும் பெருங்குதி மக்களே, குடிச்சிட்டேன் அவள் வருவாளா, எனக்கு தருவாளா, ஓடிக்கிட்டு இருக்குது கம்பெனி. நாங்கெல்லாம் அவ்வளவு மரியாதை பொண்டாட்டிக்கு பெருசா இருக்கும். எப்படி இருக்கு என் பொண்டாட்டிக்கு பெருசா இருக்கும்? என்ன பெருசா இருக்கும்?
ஒரு குடியார குடிச்சு வந்திருக்கல்ல, என்னடா அந்த பிள்ளை பழத்தை பார்த்தோட பிணைஞ்சு எடுத்து பிரிக்கிருச்சு, தோல் மட்டும்தான் மிச்சம். அருமை அருமை பகுதி பழத்தை காணா, ஏ பழம் மண்ணில் மட்டும் பிரட்டிருச்சு. பாதி பழம் ஆரசதி காட்டுல இருக்க எடுத்துக்க போ, கொச்சு எடுத்தது. சரி அம்மா, இந்த பழம் எதுக்கு தெரியுமா? எதுக்கியா? மூஞ்சி மாறே பாரு. ஆனா பழத்துல காம்ப பத்தியா? அருமை அருமை. அதாவது காலையில சம்பளம் வாங்கிட்டு போனோடனே, சரி எங்க ஊர் தேராவூர் மேட்டு படுத்து அப்படியே சுண்டி சுண்டி இழுத்துரும். என்னது கட்டி சாப்பிட போனோம்னு வச்சுக்க, சுண்டல் கப்பல வச்சிருக்கா இங்க பத்த மாட்டேங்குது, 40 ரூபாங்கிறாங்க. ஆமா பத்த மாட்டேங்குது. இத கொண்டு போன முடிச்சுக்க, ஒரு கட்டிங்க போட்டுட்டு இந்த பழத்தை கருமா அதே உரிச்சு புட்டியில் வச்சு முட்டை குடிக்கிறது பத்தி கேவலமா பேசாத, குடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தெரியுமா? தெரியும் தெரியும். அதாவது குடிகார பத்தி என்ன கேவலமா பேசுற? என்ன உனக்கு ஒரு ஊர்ல என்ன சங்கம் வேணாலும் இல்லாம இருக்கலாம், குடிகார சங்கம் இல்லாம எங்கேயுமே இருக்க முடியாது தெரியுமா? உண்மையாலுமே குடிகார சங்கத்தை கைது கொச்சு எத்தனை இருக்காங்க கைது சோற கைது அடிக்க பார்ப்போம், சோற கைது அடிக்க நீங்க எதிர்கால இந்தியாவை தூக்கி நிமித்த போறவனே அவன். உண்மையாலுமே எதிர்கால இந்தியாவை ஒரு பழமொழி தெரியுமா? என்ன பழமொழி? அருமை ஐயா மறைந்த மாமியதை நம்மளுடைய தமிழக விஞ்ஞானி, உண்மையாலுமே இந்தியாவோட விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, எதிர்கால இந்தியாவே உண்மையாலுமே எதிர்கால இளைஞர்களை கனவு காணுங்கள். அவன் கனவு காங்கிறதுல பெரிய ஆள் இருக்கிறாத்தான், உண்மையாலுமே தூக்கி நிமித்திருவேன் இந்தியாவை. அப்படியே சும்மா கிண்ணு நின்று மிளகா பிஞ்சு மிளகா பிஞ்சு சரிதான பேசுறேன், பார்க்கத்தே மிளகா பிஞ்சு மாதிரி இருக்கு. ஆனா கடுகு சிறுத்தால் அவன் குடிச்சதுக்கு மரியாதை போய் விலை கிடக்கணும், கவுந்து கிடந்தது குடிச்ச நாலு பேர்த்து மிதிக்கணும், குடும்பத்தை கலைக்கணும், அதுதான் மரியாதை. என்ன பேசுறீங்க? பெண்களுக்கு அச்சப்பட பயிர் பழம் இருக்குது, பயிர் பழம் இருக்குது.
பெண்கள் எதை செய்ய மாதிரி செஞ்சுட்டு இருக்கணும் எல்லாம் பேச முடியாது இல்ல ஏன்னா உங்களுக்கு அச்சம் படம் தானே இருக்கு கொணக்குறியா பெருசா இருந்து புண்ணியமே கிடையாது சின்னதா இருந்தாலும் நம்ம நாட்டு பழம் தாங்க அப்படி இனிமையா இருக்கும் அப்படி நல்லா இனிக்கு எதுக்க வாயில போட்டு அப்படி தோலை எடுத்து கொட்டே சப்பி பாருங்க ஒரு நாளைக்காவது ஒரு நாள் பெரிய பாம்பு வந்தாலும் இந்த பாம்பு படம் எடுத்துச்சு எத்தனை பாம்பு தான் பயந்து ஓடி போயிரும் படம் எடுத்தா கொத்தம் போது பட்டாரு கொத்தம் போது வரும் கலைவாணி கொடுத்த வரம் உங்களுக்கு இந்த வரம் எங்களுக்கு இந்த வரம் சரஸ்வதி தாய் ஏறி பதவியாக போறேன் காமிங்க அம்மா